வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, வளர்க வேதாத்ரி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் சொற்பல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தாமே. வாழ்க வளமுடன். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையை வணங்கி, நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் வணங்கி, உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி எஸ்கேஎம் மயிலானந்தம் ஐயா அவர்களையும் வணங்கி, நமது திருவள்ளூர் மண்டல தலைவர் பேராசிரியர் டி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி, மண்டலத்தின் செயலாளர் பேராசிரியர் ரவி ஆறுமுகம் ஐயா அவர்களையும் வணங்கி, மண்டலத்தின் பொருளாளர் பேராசிரியர் செம்பியன் ஐயா அவர்களையும் வணங்கி, மண்டலத்தின் துணை தலைவர்கள் அனைவரையும் வணங்கி, இன்று காலையில் மிக துவக்கமாக இறைவணக்கம் குருவணக்கம் பாடி கொடுத்த பேராசிரியர் செம்பியன் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, சிறப்பாக இறை நிலைதவம் நடத்தி கொடுத்த நமது பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களையும் வணங்கி, இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த திருவள்ளூர் மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி எனது காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, எனது சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். சிந்தனையின் தலைப்பு சங்கற்பம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மனவளக்கலைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கோயிலுக்கு மட்டும் போவேன், விநாயகர் கோயிலுக்கு மட்டும் போவேன். விநாயகர் கோயிலுக்கு போகணும்னா அந்த சங்கரஹர சதுர்த்தி விரதம் மட்டும் இருந்து அந்த விரதத்துக்காக அர்ச்சனை பண்றதுக்காக கோயிலுக்கு போவேன். கோயிலுக்கு போகணும்னா அங்க உட்காந்துட்டு இருந்தோம்னா சங்கல்பம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சங்கல்பம் பண்ணிக்கிங்கன்னு கூப்பிடும் போது போய் உக்காந்தோம்னா அவங்க தட்டு நிறைய கொஞ்சம் பூவை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன கிண்ணத்துல பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு துளி தண்ணி எடுத்து நம்ம கையில கொடுப்பாங்க. இப்போ நம்ம இப்போதைக்கு நம்மளோட இதுல சானிடைசர் கொடுத்து கையெல்லாம் சுத்தப்படுத்திக்கிற மாதிரி அந்த ஒரு தண்ணி எடுத்து நம்ம கைய சுத்தப்படுத்திக்கிட்டு நமக்கு இருக்கிற ஏதோ அப்ப எதுவுமே புரியாது, எதுக்காக இதை செய்யறோம், என்ன பண்றோம், சங்கல்பம்னா என்ன அப்படின்றது எதுவுமே தெரியாது. அவங்க கொடுக்குறாங்க, அந்த கையை துடைச்சிக்கிட்டு அவங்க சொல்ற அந்த மந்திரத்தையே அவங்க வாயே பார்த்துட்டு கம்முன்னு எழுந்து வந்துருது. அப்படியே அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறமா சரியா பயிற்சி, அதாவது தவம் நல்லா வரல, மனசு ஒருநிலைப்படுத்த முடியல, என்ன செய்யறது அப்படின்னு நமக்கு மூத்தவங்க கிட்ட கேட்டோம்னாக்கா, நீ மகரிஷி கிட்ட சங்கல்பம் பண்ணிக்குமா, உனக்கு நல்லா வரும், நல்லா மெதுவா அமைதியா பாருங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பவும் சங்கல்பம்னா என்ன, சங்கல்பம்னா என்ன அப்படின்னு சரியான விளக்கம் அப்ப எனக்கு தெரியாது. அந்த விளக்கம் என்ன அப்படின்றதுதான் இப்போ சிந்தனையாக நம்ம பார்க்க போறோம். சங்கல்பம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தேவையானதை பெற வேண்டும் அப்படின்றது வேண்டதுதான் சங்கல்பம் அப்படின்னு போக போக நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நமக்கு என்ன வேண்டுமோ அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்வதுதான் சங்கல்பம். அந்த பூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அது பதிவு செஞ்சு மறுபடியும் மறுபடியும் அதை நினைக்கிறதுனாலதான் அது சங்கல்பமாக மாறுது அப்படின்றதையும் போக போக நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வகையில வேண்டுதல் எல்லாமே சங்கல்பம்தான். அப்ப என்னென்னலாம் வேண்டுதல் இருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, மனவளக்கலையில இல்லாதவங்க,
கூட நம்ம பாரதியார், வள்ளலார் இவங்க எல்லாம் என்னெல்லாம் வேண்டுதலுக்காக பாடல்கள் எழுதி அதை வந்து சிறப்பாக நமக்கு இன்னமும் நம்மளுடைய ஊடுருவி வருது அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம். அப்போ பாரதியார் கவிதையில பாத்தீங்கன்னா, மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும் அப்படின்னு நம்மளோட பாரதியார் பாடல்ல கொடுத்துருப்பாங்க. போய் இந்த மாதிரி ஆழமான ஒரு கவிகள் எல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது, வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், அப்ப எப்பவுமே எண்ணத்துல சிறப்பாக உறுதியாக இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு நம்மளோட சங்கல்பங்கள் நிறைவேறும். பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா எனக்கு ரொம்ப வந்து பிடித்த வரின்னு பாத்தீங்கன்னா, பெண் விடுதலை வேண்டும், இன்னமும் நமக்கு வந்து பெண்களுக்கு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பான நிலையோ இல்ல ஒரு உரிமையோ எதுவும் இன்ன வரைக்கும் நமக்கு கிடைக்காதது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். இவ்வளவு சமுதாயம் முன்னேறியிருந்தாலும், விஞ்ஞானம் முன்னேறியிருந்தாலும், இன்னும் பெண்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத இருக்கிறது ரொம்ப வருத்தமானது. அப்போ அந்த பெண் விடுதலை வேண்டும் இந்த வார்த்தையை நம்ம வந்து ரொம்ப ஆணித்தரமா நம்ம வந்து கொஞ்சம் பிரார்த்தனை செய்யணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்மளோட வள்ளல் பிரார் ராமலிங்க அடிகள் பாடிய ஒரு பாடல் பார்ப்போம். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும், பொய் பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும், தருமிகு தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேலே, தன் முக துயமணி உன் முக சைவமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு நம்ம வள்ளல் அடிகளார் பாடியிருப்பாங்க. இப்போ இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, முருகரை நினைச்சு நம்மளோட வள்ளல் பெருமான் பாடுவாங்க. ஏன்னா வள்ளல் அடியால் வந்து முருக பக்தர் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சதுதான். அதுல பாத்தீங்கன்னா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். இப்ப நிறைய நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம், இப்பவும் பாத்துட்டு இருக்கோம், உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சிருப்பாங்க, ஆனா வெளியில வந்து நல்லவங்க மாதிரி பேசுவாங்க செய்வாங்க, ஆனா அவங்க பேசுறதுல அந்த வார்த்தையில எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் மகரிஷி சொல், உள்ள ஒரு ஒரு கருமையான ஒரு நிலையை வச்சுக்கிட்டு வெளியில அன்பும் கருணுமா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு ஒரு பேச்சு, அதெல்லாம் அவங்க கிட்ட நம்ம பழகும் போதுதான் தெரிய வரும். அப்போ அது மாதிரி இருக்கக்கூடாது, அந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது, அவங்க கூட நம்ம கலந்து உறவாடக்கூடாது அப்படின்னு சொல்லி வள்ளலார் வந்து பாடியிருப்பாங்க. அடுத்ததா பார்த்தா, மதி வேண்டும் நின் கருணை வேண்டும், நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்ப அறிவும் வேணும், உங்களோட அதான் இறைநிலையோட கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் அப்படின்னு நம்மளோட வள்ளல் அடிகள் பாடியிருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, அகத்தியர் படத்துல ஒரு பாடல் வரும், திரைப்பட பாடல், தத்துவ பாடல். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா நீ அதை தர வேண்டும் அப்படின்னு, அறிவும் அன்பும் கலந்திடவே அழகில் வையம் மலர்ந்திடவே,
நெறியில் மனிதன் வாழ்ந்திடவே, நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவே, உலகம் சமநிலை பெற வேண்டும் அப்படின்னு நம்ம அகத்தியர் படத்துல ஒரு பாடல் வரும். இந்த பாடல்கள்லாம் பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து அப்போ எதுவும் தெரியாது. ஆனா மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பாடல்களை பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள், இந்த வையகம் சிறப்பாக வாழணும், எல்லாரும் ஒத்துமையா வாழணும் அப்படின்ற ஒரு கருத்தை வலியுறுத்துற பாடல்களாக, இது சினிமா பாட்டுல சினிமா பாட்டா தான் பார்த்திருப்பாங்க, பக்தி பாட்டுல பாட்டா தான் பார்த்திருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இது பெரிய தத்துவ பாடல். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். நமக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையில பாத்தீங்கன்னாக்கா, ஏ படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், பொருள் படைத்தவன், அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள், இப்ப இந்த ஏற்றத்தாழ்வு தான் இப்போ நிறைய நமக்கு வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்போ இந்த உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், எங்க போனாலும் நமக்கு வந்து அந்த மனிதன் அப்படின்ற ஒரு உரிமை இருக்கும். கொஞ்ச காலத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்க வந்து ஒரு 2013 2014 கொஞ்சம் வருமானம் வேணும் அப்படின்றதுக்காக என் தங்கச்சி வீட்டுக்கு தைக்கிறதுக்காக போவேன். நானும் என் தங்கச்சி தைப்போம். அப்போ தைக்கிறதுக்காக கடை வச்சிருந்ததுனால போகும்போது தினமும் பஸ்ல போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து. இப்போ பஸ்ல போகும்போது எங்க ஏரியா பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அதிகமா இருக்கும், கண்டெய்னர் லாரிங்க ஓடக்கூடிய இடம், எங்க பார்த்தாலும் டிராஃபிக் இருக்கும். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பஸ் டிராஃபிக் ஆகும்போது பஸ் அந்த லாரி ஓட்டுநர் எல்லாரும் எப்படி பேசிக்குவாங்கன்னா தகாத வார்த்தையில பேசிக்குவாங்க. நீ முன்ன போனா பின்னவா அப்படின்னு கொஞ்சம் மோசமா பேசிக்குவாங்க. இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான், ஆனாலும் இது தினமும் எனக்கு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து அப்ப பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனையா இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து வயிற்றுக்காக வயிற்று பிழப்புக்காக தான் வேலை செய்ய வந்திருக்காங்க ரெண்டு சாராருமே. அவங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒழுக்க மீறல் தான், எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே வரிசையில போகும்போது எதுவும் டிராஃபிக்கோ எதுவும் ஆக போறது இல்லை. எங்க இடம் கிடைக்குதோ அங்க கொண்டு போயிட்டு வண்டியை நிறுத்தி 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 யாருக்கும் வழி விடாம ஒழுக்க மீறல் தான் இந்த துன்பத்துக்கு காரணம். இத உணர மாட்டாங்க. இத உணராம அது வந்து ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிட்டு மனசு துன்பப்பட்டுக்கிட்டு இப்படிதான் போவாங்க. ஆனா அவங்க திட்டிக்கிறவங்களுக்கு மனசு வலிச்சுதோ இல்லையோ தெரியாது. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி நிலை மாறணும், எல்லாரும் சமமான ஒரு நிலைக்கு வரணும், உழைப்புக்கு முக்கியத்துவம் தரணும், அதோட மனிதனோட ஒரு பண்பாட்டுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு அப்ப வேண்டுதலாக வரும். அந்த வேண்டுதல் சீக்கிரமா நிறைவேறணும். அப்போ எல்லாரும் அவங்கவுங்க நிலையில உழைப்புக்கு அது மாதிரி சொல்ற மாதிரி பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு சமமான நிலை வரணும், உயர்வு தாழ்வில்லா நிலை வரணும் அப்படின்றது இந்த பாடல்ல நம்ம பார்க்கலாம். அப்போ நிறைய காணும் மனம் வேண்டும், இறைவா நீ அதை தர வேண்டும். எல்லா இடத்துலயும் நிறைய கண்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை தானே. இப்ப அறிவும் அன்பும் கலந்திடவே, அழகிய வையம் மலர்ந்திடவே அப்படின்னு அந்த பாடல்ல சிறப்பாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பராசக்தி படத்துல ஒரு பாடல் வரும். அந்த பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லோரும் வாழ வேண்டும், உயிர்கள் இன்பூற்றிருக்க வேண்டும், நல்லோர்கள் எண்ணம் இதே முத்தம்மா, நல்லவராக வேண்டும் நல்லவராக வேண்டும், எல்லோரும் வாழ வேண்டும், கல்லாதார் என்றொருவர் நம்மிடையே இல்லாமல் ஆக்க வேண்டும், கொல்லாமை போற்ற வேண்டும், மனிதர்கள் கூட்டுருவாய் வாழ வேண்டும் அப்படின்னு பாடியிருப்பாங்க. இதுல நம்ம ஒரு வரியை சேர்த்துக்கலாம், கல்லாதார் என்றொருவர் மனவளக்கலையை, கல்லாதார் என்றொருவர் நம் இடையே இல்லாதார் ஆக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரியை நம்ம அழகா இங்க சேர்த்துக்கலாம். அப்போ கொல்லாமை போற்ற வேண்டும், மனிதர்கள் கூட்டுறவாய் வாழ வேண்டும், இல்லாமல் ஆக்கவே, இல்லாதாரை ஏன் படைத்தார், ஏன் என்றொருவர் இல்லாமல் ஆக்க வேண்டும்,
இல்லார்கள் உள்ளார் என்றும் முத்தம்மா ஏன் இந்த வேற்றுமைகள் அப்படின்னு பராசக்தி படத்துல ஒரு பாடல் வரும். அப்போ கல்லாதர் ஒரு மகரிஷிப்பு எல்லாம் அல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் கல்லார் கற்றார் செயல் விளைவார் அப்படின்னு ஒரு பாடல்ல குறிப்பிட்டிருப்பாங்க நம்மளோட இறைவணக்க பாடல்ல. அந்த இறைவணக்க பாடல்ல கல்லார் கற்றார் செயல் விளைவாய் எதை கற்கிறோம் சம்பாதிக்கிறதுக்காக எழுத்து கல்வி படிக்க அதாவது மொழியை உணர்வதற்காக எழுத்து கல்வி அடுத்ததா வருமானத்துக்காக தொழில் கல்வி இதைதான் நம்ம வந்து கற்கிறோமே தவிர வாழ்க்கை எப்படி சிறப்பாம அமைக்கணும் வாழ்க்கை எல்லாருக்கும் துன்பம் இல்லாம இன்பம் நிலவும் வகையில நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடிய அந்த அன்பு கருணையுமான ஒரு வாழ்க்கை எப்படி வாழ போறோம் அப்படின்ற கல்வி யாருக்கும் கிடைச்சது இல்லை நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த வகையில கல்லார் எதை கல்லார் பாத்தீங்கன்னா எதை கற்கிறோம்னு பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கை தத்துவத்தை நம்ம எல்லாம் கத்துட்டு இருக்கோம் அது மகரிஷியோட அருள் கருணை. இந்த வாழ்க்கை தத்துவத்தை கத்துக்கிட்டோம் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சிறப்பாக வாழ்வோம். அதான் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப தெய்வம் அது அப்படின்னு மகரிஷி பாடியிருப்பாங்க. இப்ப அந்த வகையில சினிமா பாடல்கள் ஆகட்டும் பாரதியார் பாடல்கள் ஆகட்டும் நம்மளோட வள்ளலார் பாடல்கள் ஆகட்டும் எல்லாமே வேண்டுதல் இப்படிதான் வாழணும் இப்படி வாழ்ந்தாதான் மனித குலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத வேண்டி பாடப்பட்ட ஒரு பாடல். இப்போ நம்ம மனவளக்கை வலைக்கு வர்றதுக்கு முன்னாடி எதை வேண்ட போறோம் எதை வேண்டணும் எதுவுமே தெரியாம தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எது வேணாலும் வேண்டலாம் கோயிலுக்கு போனா கண்ண மூடி எது வேணாலும் வேண்டலாம் இப்படியா வாழணும் அப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி இல்லாம என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் வேண்டுவோம் அதெல்லாம் செயல்பாட்டு கொண்டு வர முயற்சி செய்வோம் அப்படிதான் வேண்டி மனித சமுதாயம் ஆசை பேராசை அப்படின்ற ஒரு சிக்கல்ல மாட்டி இந்த இயற்கையை வளத்தை குறைச்சி இயற்கைக்கு முரணாக வாழ்ந்த ஒரு காரணத்தினாலதான் இயற்கை நம்ம கிட்ட ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுது கொஞ்சம் கொஞ்சமா அதோட கோபத்தை காமிச்சு பார்த்தது புயலாக சுனாமியாக நிலநடுக்கமாக எதுக்குமே நாம வந்து பயப்படல அதான் ஒரே நம்ம எல்லாரையும் ஒரே உலகமே முடக்கி போடுற மாதிரி இந்த கொரோனா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நிலையில கொண்டு வந்து வச்சிருச்சு. பாத்தீங்கன்னா அது இயற்கையின் வேண்டுதல் தானே நம்ம எல்லாரும் இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு 6 மாசம் காலம் இயற்கைக்கு முரணா எந்த வேலையுமே செய்யாம அவங்க அழகா சாப்பிட்டுட்டு வீட்லயே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்தவங்கலாம் எப்படி இருந்தாங்க தெரியாது மனவள கலைக்கு வந்தவங்க மனவள கலையில இருக்கிறவங்க நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா தினமும் அற்புதமா ஒரு தவங்கள் செஞ்சுக்கிட்டு இந்த இணையதளம் வான்காந்த சேவையின் மூலமாக அழகா நம்ம பேராசிரியர்களோட கருத்துக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்ப அமைதியா இன்பமா பேரின்பமான ஒரு நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சந்தோஷமாவே சொல்லிக்கலாம். இந்த ஒரு வருட காலம் நமக்கு வந்து நிறைய 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 கருத்துக்கள் மகரிஷியை பத்தினது இயற்கையை பத்தினது உடல் தத்துவத்தை பத்தினது சமுதாயத்தை பத்தினது நிறைய நிறைய நமக்கு வந்து கிடைச்சது. அப்புறம் பாத்தீங்கன்னா இது நமக்கு இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பாடமாகவே எடுத்துக்கலாம். இப்போ மகரிஷியோட சங்கல்ப பாடல்களை கொஞ்சம் பார்க்கலாம். மகரிஷியோட சங்கல்ப பாடல்கள் பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே சங்கல்பந்தான். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அப்படின்னு இது மட்டும்தான் சங்கல்பம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த சங்கல்பம் தொடங்குனதுல இருந்தே எல்லாமே வேண்டுதல் தான். அருட்பேராற்றல் கருணையினால் சொன்னதுக்கு அப்புறமா நம்மளோட வாழ்க்கை துணையை வாழ்க்கை துணை நலமாக வளமாக வாழணும் அப்படின்றதுக்காக அவரை வாழ்த்துறதும் ஒரு சங்கல்பம் தான். நம்மளோட பெற்ற பிள்ளைகளை வாழ்த்துறதும் ஒரு சங்கல்பம் தான். நம்ம கூட பிறந்தவங்க சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ்த்துறதும் ஒரு சங்கல்பம் தான். தொழில்துறையில
உறவினர்களை, அதுக்கப்புறம் நமக்கு துன்பம் தரவங்களையும் அவங்களும் நிறைவாக வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவதும் ஒரு சங்கற்பம் தான். இருண்டொழுக்க பண்பாடு, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம தினம் தினமும் நம்மளோட ஒழுக்கத்தை மேம்படுத்துறதுக்காக நம்ம சொல்லிக்கக்கூடிய இந்த சங்கல்பம் உயர்ந்த சங்கல்பம். இது யாரெல்லாம் மனதார செய்யறாங்களோ அவங்க உண்மையாவே இறைநிலையோடு ஒன்று இருக்கிறாங்க அப்படின்றதுதான் உண்மை. இது பாத்தீங்கன்னா தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் எழாத வகையில் நமது செயல்பாடுகளை அமைத்து கொண்டு செயல்படுவோம் அப்படின்ற ஒரு சுருக்கம் தான் இரண்டொழுக்க பண்பாடு. இப்ப யாருக்கும் துன்பம் தராம இருந்தோம்னாவே நம்ம வந்து சிறப்பாக நம்மளோட வாழ்வை அமைச்சிக்கலாம் அப்படின்றது இந்த இரண்டொழுக்க பண்பாடுல நம்ம பார்த்துட்டு இருப்போம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளோட உலக நல வேட்பு, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். இந்த தலைவர்கள் எல்லாருமே மனவளக்கலையில வந்து மனவளக்கலை பயிற்சியை எடுத்துக்கிட்டு அவங்க இந்த வாழ்க்கை தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாங்கன்னா உடனே நம்மளோட மாற்றம் உடனே பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எது வேணும் அப்படின்றதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வேற எதுக்கும் முக்கியத்துவம் தராம இந்த உலகத்தை சீரமைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிகள் நடக்கும். அப்போ வாழ்த்தும் போது உளமார வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை நாங்க மீஞ்சூருக்கு மீஞ்சூர் அறக்கட்டளையோட ஆண்டு விழாக்கு போயிருந்தோம். போயிருக்கும் போது சாயந்தரம் ஒரு 6 மணில இருந்து 8 மணி வரையும் ப்ரோக்ராமு, 8 மணிக்கு முடிச்ச உடனே நாங்க சாப்பிட்டுட்டு நானும் எங்க அம்மாவும் தான் போயிருந்தோம். சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி பேசினவங்க யாரெல்லாம்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட பேராசிரியர் கிருபாகரன் ஐயாவும், என்னோட பேராசிரியர், எனக்கு வேதாத்திரியத்தில் முழு ஞானம் பெற எனக்கு வழிகாட்டியாக இருந்த பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்களும் பேசியிருந்தாங்க. கணேசன் ஐயா அவங்க பாத்தீங்கன்னாக்கா வாழ்த்தும் பயணம் அப்படின்ற தலைப்புல சிறப்பு சிந்தனையை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப சொல்லி முடிக்கும் போது இந்த உலக நல வாழ்த்து, உலக நல வேட்பு வரும்போது கொஞ்சம் அழுத்தமா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நம்மளை வாழ்த்துக்கிறது, நம்ம உறவினர்களை வாழ்த்துக்கிறது, இதெல்லாம் மனசார வாழ்த்துறோம். இந்த உலக நல வாழ்த்து, உலக நல வேட்பு இதெல்லாம் வரும்போது உதட்ட அளவுலதான் நம்ம வாழ்த்திக்கிறோம், அது யாரும் உள்ளார்ந்து வாழ்த்துறது இல்ல. அப்படி வாழ்த்தணும்னா அந்த அந்த வேண்டுதல் வச்சோம்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு சிரமங்களோ ஒரு துன்பமோ வராது. யாருமே அது மாதிரி வாழ்த்துறது இல்ல. இப்போ சொல்லிக்கிற எல்லாரும் வந்து இந்த உலக நல வாழ்த்தோ உலக நல வேட்போ வரும்போது எல்லாரும் உளமாற மனமாற வாழ்த்தணும் வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னாங்க. ஏன் நான் இப்ப இத சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, மீஞ்சூர்ல இருந்து சாப்பிட்டுட்டு நானும் அம்மாவும் புறப்பட்டோம். பஸ்ல ஏறி உக்காந்தோம். பஸ்ல ஏறி உக்காந்த உடனே பஸ் கொஞ்சம் தூரம் வந்தது. வந்த உடனே இதுக்கு மேல பஸ் போகாது, எல்லாரும் இறங்கி எங்கெங்க இருந்து வந்தீங்களோ முடிஞ்சா நடந்து போங்க, இல்ல எங்க இருந்து புறப்பட்டு வந்தீங்களோ அப்படியே திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க மனவளக்கலைக்கு வந்து புதிய ஒரு 2 வருஷ காலமும் ஒண்ணுமோதான் ஆயிருந்தது. ஏன் அதுக்கு அந்த மாதிரி பஸ்ல சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்போ எங்களோட சாலை விரிவாக்கத்துக்காக எல்லாத்தையும் சாலையெல்லாம் நோண்டி போட்டுட்டு ஒரு மொத்த சாலையுமே நோண்டி போட்டாங்க. ரோடு சரி கிடையாது, எதுவும் மழை பெஞ்சோம்னா தண்ணி வந்துடும், குழம்பிடும், சேராயிடும். அந்த நிலையில கிட்டத்தட்ட 2 வருஷமா நோண்டி போட்ட சாலைகள் அப்படியே தான் இருக்கு. அது சீரமைக்கிறதுக்கு யாரும் வரல, கான்ட்ராக்ட் எடுக்கவும் வரல. எங்களுக்கு நாப்பாளையத்துல ஒரு பிரிட்ஜு ஒண்ணு இருக்கும், அந்த பிரிட்ஜு கட்டும் போது தண்ணி வரும், வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு 4 முறை பிரிட்ஜு கட்டி கட்டி பழுதாயி வெள்ளத்துல அடிச்சுன்னு போனதுனால யாரும் கான்ட்ராக்ட் எடுக்க ஒத்துக்கவே இல்லை. கான்ட்ராக்ட் எடுத்தோம்னா அதிகமான தொகை வருதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் கொடுக்கவும் ஒத்துக்கல. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு 3 வருஷ காலம் ரோடே கிடையாது. ரோடு இல்லாம ரொம்ப சிரமம். காலேஜுக்கு போற பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க, இது மாதிரி வெளியில போறவங்க, மருத்துவ வசதிகளை இருக்கவங்க, எதுக்குமே எங்களால வெளியில போகவே முடியாது. அப்படி அந்த நிலையில அந்த ரோட்ல கண்டெய்னர் வண்டி வந்து சறுக்கி வழுக்கி குறுக்க வந்து நின்றுச்சு. அது 2-3 ஜேசிபி வச்சுதான் அது இழுத்து வெளியில விட முடியும்.
அது இப்ப இருட்டுல செய்ய முடியாது, நீங்க எல்லாரும் நடந்து போங்க, வண்டி இதுக்கு மேல ஒரு இன்ச் கூட நகராது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பஸ்ல. அந்த அப்ப சொல்லும் போதுதான் எங்களுக்கு அந்த உணர்வு எனக்கும் எங்க அம்மாவுக்கும் வந்து, நாங்க இறங்கி நடந்தேதான் வீட்டுக்கு வந்தோம். நாங்க வீட்டுக்கு வரும்போது மணி 5:30 ஆயிடுச்சு. இதுல வேற பயம் வேற, ஏன்னா மனவளக்கலைக்கு வந்து புதுசு, இவ்வளவு தூரம் நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரீங்களே அப்படின்னு சொல்லி கிட்ட போறாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டேதான் வந்தோம். அதுவரையும் எங்களுக்கு எந்த ஒரு திட்டம் இல்லை, அமைதியா வந்து நாங்க வந்து படுத்துக்கிட்டோம். அப்போ எங்களுக்கு அந்த உணர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, மகரிஷி உணர்த்தியதாகவே இருந்தது. அப்ப நம்ம சரியா வாழ்த்துல வாழ்த்தாதது காரணம்தான் இப்ப நம்ம படுற சிரமம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நாங்க வந்து மன்றத்துல இதை தொடர்ந்து வாழ்த்த ஆரம்பிச்சோம். இந்த சாலை பணிகள் எல்லாம் விரைவாக நிறைவேறணும், மக்கள் துன்பம் இல்லாம அவங்களோட பயணத்தை தொடரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, உடனே ஒரு 3 மாச காலத்துல ரொம்ப வேகமா சாலை பணிகள் நடக்கிறத நாங்க கண்கூடா பார்த்தோம். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். அது மாதிரி நம்ம உலக நல வாழ்த்து, உலக நல வேட்பு, இரண்டொழுக்க பண்பாடு, நம்மளோட மழை வாழ்த்து, இதெல்லாம் செய்யும் போது சொல்லும் போது ரொம்ப நம்ம வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல தவ நிலையில ஆழ்ந்து சொல்லும் போது கண்டிப்பா அதுக்கு ஒரு பலன் இருக்கதான் செய்யுது. இப்போ சங்கல்பம் தவ முறையில நம்ம தினமும் கடைபிடிக்கிற இந்த சங்கல்பம் இல்லாம மகரிஷி வந்து தனிப்பட்ட முறையில நிறைய சங்கல்ப பாடல்கள் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு சில பாடல்களை நம்ம பார்ப்போம். வாழ்க்கை நல சங்கல்பம் அப்படின்னு, என்னை சிவமாய் உணர்ந்தேன், இளமை காப்பேன், ஈரல் இருதயம் மூளை கண்கள் நாக்கு அன்னப்பை குடல் நீர்ப்பை குண்டிக்காய்கள் ஆசனப்பை வலுப்பெற்று நலமாய் வாழ்வேன் அப்படின்னு நமக்கு வந்து வாழ்க்கை நல சங்கல்பம். அப்போ நம்ம உடல் நலத்தை காத்துக்கணும், உடல் நலமாக வச்சுக்கணும். இந்த உடல் நமக்கு சொந்தமானது இல்லைன்னு மகரிஷி அப்பப்ப சொல்லுவாங்க. இந்த உடல் நமக்கு சொந்தமானது இல்லை, இந்த சமுதாயத்திலிருந்து தான் நம்ம எல்லாத்தையுமே பெற்றுக்கிட்டு இருக்கோம். இந்த சமுதாயத்துக்கு நம்ம திருப்பி செய்யக்கூடிய கடன் பட்டவர்கள். அதனால இந்த உடலை நம்ம பேணி பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம அடிக்கடி நம்ம பார்ப்போம். அதுக்குண்டான ஒரு சங்கல்ப பாடல் தான், என்னை சிவமாக உணர்ந்தேன், இளமை காப்பேன், ஈரல் இருதயம் மூளை கண்கள் நாக்கு அன்னப்பை குடல் நீர்ப்பை குண்டிக்காய்கள் ஆசனப்பை வலுப்பெற்று நலமாய் வாழ்வேன் அப்படின்னு மகர்ஷி ஒரு பாட்டுல எழுதியிருப்பாங்க. இன்னொரு கவி பாத்தீங்கன்னா, நித்திய அநித்திய நிலை மறவாத ஒத்த உயர்வில் உலகை நோக்கும் தத்துவ ஞானம் தவத்தின் வலிமை சுத்தமாய் ரத்தம் சுழலும் ஆரோக்கியம் உத்தம வாழ்விற்கு உகந்த நற்செல்வம் எத்தகைய உயிரின் துன்பமும் போக்கும் சித்தமும் செயலில் கடமை உணர்வும் இத்தனையும் பெற்று இனிதே வாழ்ந்திடுவேன் அப்படின்னு இன்னொரு சங்கல்ப பாடல்ல மகர்ஷி சொல்லியிருப்பாங்க. இன்னொரு சங்கல்ப பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, செல்வத்தில் சிறந்திடுவேன், உலகோர் என்னை சிறந்த தத்துவ ஞானி என்று போற்றும் நல்ல பெரும் புகழ் அடைவேன், என் திட்டத்தை நாடனைத்தும் உள்ள பெரும் தலைவர்கள் ஏற்று அல்லும் பகலும் சிந்தித்து அவற்றை மக்கள் அன்பு நெறியில் வாழ அமுல் செய்வார்கள் வல்லமையோடு அறிவு உடல் வளம் உயர்ந்து வாழ்ந்திருவேன் உலகுக்கே தொண்டு செய்வேன் அப்படின்னு இன்னொரு பாடல்ல மகரிஷி குறிப்பிட்டிருப்பாங்க. இது மாதிரி நிறைய சங்கல்ப பாடல்கள் நமக்கு இருக்கு. அந்த சங்கல்ப பாடல்கள்லாம் நம்ம செய்யும் போது அதை உணர்ந்து நம்ம பின்பற்றும் போது நம்மளுக்கு வாழ்க்கையில சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் எது வேண்டனோ எப்படி வேண்டனோ அப்படின்னு அறியாம இருந்த நமக்கு ஒரு அன்பும் கருணையுமாக இருக்கக்கூடிய நம்ம ஆசான் வந்து நமக்கு வடிவமைத்து கொடுத்த இந்த வழிமுறைகள் தான் இந்த எல்லா சங்கல்பங்களும். இந்த சங்கல்பங்களை எல்லாம் நம்ம வந்து பின்பற்றணும். அப்ப என்னோட மனசுல அடிக்கடி வரக்கூடிய சங்கல்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லார்கிட்டையுமே யாரிடமும் குறை காணாமல் அனைவரிடமும் நிறை ஒன்றையே நிறைவாக காணும் மனம் வேண்டும் அப்படின்னு என் மனசுல அடிக்கடி வரும். என் தேவைக்கு மீறி பொருள் சேர்க்கும் பொருள் மயக்கம்
என் மனதில் எழாமல் இருக்க வேண்டும் அப்படின்னும் நான் நினைப்பேன். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த ஒரு எண்ணம் வந்ததுன்னா, நம்மளோட தேவைக்கு மீறி எதுக்கு நமக்கு இன்னைக்கு சாப்பிட சாப்பாடு இருக்கு, நாளைக்கு சாப்பிடவும் சாப்பாடு இருக்கு, ஒரு வருஷத்து காலத்துக்கு நம்மளுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு அதை இறுக்கி பதுக்கி வைக்கிறதுனாலதானே இன்னைக்கு பஞ்சம் எல்லாம் வருது. அந்த பஞ்சம் எல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா பேராசைனால காரணம் தானே. அந்த காரணம், அந்த பேராசை எழாம தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு வாழும்போது உலகத்துல எல்லாமே ஒரு சமநிலைக்கு வரும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அப்போ மனித உயர் வாழ்வுக்கு எந்த பொருள்கள் தேவையோ அந்த பொருள்களின் உற்பத்திக்கு முதன்மை அளித்து தேவையில்லாமல் கழிவாக உலகை மாசுபடுத்தி கொண்டிருக்கும் பொருள் உற்பத்தியை கைவிட வேண்டும் அப்படின்னும் அடிக்கடி நான் நினைப்பேன். இப்போ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய இடம், முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மணலிலிருந்து மாதவரம் போற உள்ளுக்கு போற ஒரு ரூட் இருக்கும், அங்க இந்த பனை மரங்கள்லாம் அதிகமா இருக்கும். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா குப்பை கழிவுகள் அதிகமா பார்ப்போம். அது தேவை மக்கவே மக்காது, அது நல்லவும் நல்லதும் கிடையாது. ஆனா எதுன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு, பழைய சோபா, தர்மாகோல், அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க பெட்டு, அந்த பெட்டு இலவம் பஞ்சு பெட்டுன்னா அது அழகா காஞ்சிரும், அது மக்கி போயிரும். ஆனா இப்ப யாரும் இலவம் பஞ்சு பயன்படுத்தாம இந்த பஞ்சு பிளாஸ்டிக் பஞ்சுல தயாரிக்கக்கூடிய அந்த பெட்டு இதெல்லாம் ஒரு குப்பை குவியலாக எத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும்னே தெரியாத அளவுக்கு ஒரே குப்பை மயமாக. அப்ப ஏன் இதெல்லாம் உற்பத்தி செய்யணும், எதுக்காக இது உற்பத்தி அதிகமாக கொடுக்கணும், நமக்கு என்ன தேவை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், ஆரோக்கியமா இருக்கக்கூடிய அந்த விவசாய பொருட்களை தான் அதிகமா உற்பத்தி செய்யணும். அதே மாதிரி துணிமணிகள், அப்பெல்லாம் துணி வந்து மகரிஷி கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, இந்த காட்டனோட கொஞ்சம் பாலிஸ்டர் சேர்த்து துணி நெய்யும் போது சீக்கிரமா மக்காது, அதனால கொஞ்ச நாளைக்கு அந்த வேஷ்டியை அழகா உடுத்திக்கலாம், மறுபடியும் அந்த வேஷ்டியை வந்து உற்பத்தி பண்ணி நமக்கு வந்து தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேஷ்டிக்கே மகரிஷி அது மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ நம்ம துணிகள் எடுக்கிறது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா அது கணக்கே சொல்ல முடியாது. நம்ம இப்போ ஒரு அப்போல்லாம் தீபாவளிக்கு பொங்கலுக்குன்னு போய் துணி எடுப்போம், இப்ப பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் நினைக்கிறோமோ கடைக்கு போகணும்னா துணி எடுத்துக்கலாம், இல்ல கடைக்கு கூட போக வேணாம், கையில ஒரு போன் இருந்தா போதும், ஆர்டர் பண்ணி நம்ம ஒரு துணியை எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உற்பத்தி அதிகமாகுது. அந்த துணி நஞ்சி கிழிஞ்சு போகுமான்னு பாத்தீங்கன்னா கிழிஞ்சும் போகாது, அது அப்படியே இருக்கும். புதிய புதிய அழகான ஒரு தோற்றங்களை பார்த்து மயக்கத்துல நம்ம அதிக அதிகமா துணிகளை எடுத்து ஒரு பீரோ, ரெண்டு பீரோ, மூணு பீரோன்னு சொல்லி எக்கச்சக்கமா பீரோங்க மேல பீரோ வாங்கி அதுல துணிகளை அடுக்கி வச்சுட்டு அது வந்து வச்சு வச்சு நம்ம பாதுகாக்கிறதுல என்ன பயன் சொல்லுங்க. அந்த துணிகளை தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருளான மூலப்பொருளை எடுக்கிறது இந்த மண்ணுல இருந்து தானே. அப்போ தேவையில்லாம உற்பத்தி செய்யக்கூடியது ஒரு தொழிலதிபரோட ஒரு வேலைன்னா அதை வாங்கக்கூடிய நம்மளால தானே அவங்க உற்பத்தி செய்யறாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம அலசி ஆராயணும், இதுலாம் மனசை செலுத்தணும். சமுதாயம் சீராக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருள் எந்த உற்பத்தி எந்த பொருளுக்கு நம்ம உற்பத்திக்கு முக்கியத்துவம் தரணுமோ அந்த பொருள் உற்பத்திக்கு இந்த அரசாங்கமோ இல்ல மக்களோ முக்கியத்துவம் கொடுத்து அந்த பொருள் உற்பத்தி செஞ்சு மக்களை வளமாக வாழ வச்சாங்கன்னா மக்கள் துன்பம் இல்லாம நாமும் துன்பம் இல்லாம வாழலாம். இந்த எண்ணமும் எனக்கு அடிக்கடி வரும். அப்போ இந்த உலகை மாசுபடுத்தி கொண்டிருக்கும் பொருள் உற்பத்திய சுத்தமா கைவிடணும் அப்படின்றது என் மனசுல வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உலகில் இருக்கும் மருத்துவமனைகள், உண்மையாவே மனவளக்கலை உலகெங்கும் பரவிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து நோய்கள் இல்லாமையே போகும். இந்த நோய்கள் வரவே கூடாது, நோய்கள் வந்தாலும் தீர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நம் உடலிலேயே இருக்கு. அந்த ஆற்றலை அதிகப்படுத்தும் பயிற்சியாக தான் நம்ம வந்து மனவளக்கலை பயிற்சிகளை கையாண்டுட்டு இருக்கோம். இந்த மனவளக்கலை எல்லா இடத்துலயும் போய் மக்கள் கிட்ட சேர்ந்து மக்கள் எல்லாரும் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா
மருத்துவமனைகள் அப்படின்ற ஒன்று இரண்டு காரணத்துக்காக மட்டுமே செயல்படும் அப்படின்றது என்னோட எண்ணம். ஒன்னு பாத்தீங்கன்னா மகப்பேறுக்காக, இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா அது கண்காட்சிக்காக தான் அது இருக்கும். இந்த பொருள் எல்லாம் இருந்தது, இந்த இந்த மாதிரி நோயெல்லாம் இருந்தது, இது இதுக்காக தனித்தனியா ஒரு ஒரு மருத்துவமனைகள் கட்டினோம், இப்படி எல்லாம் இருந்ததுன்னு ஒரு காட்சி பொருளுக்காக மட்டுமே இருக்கும். அந்த அளவுக்கு மனவளக்கலை பயிற்சி நம்ம மனித சமுதாயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றது. இந்த பயிற்சி முழுமையாக எல்லாத்தையும் போய் சேரணும் அப்படின்ற சங்கல்பமும் என் மனசுல அடிக்கடி வரும். இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு சங்கல்பமாகவும் இருக்கும். இப்ப அந்த அளவுக்கு நம்மளோட எண்ணத்தை சிறப்பாக வச்சுட்டு நம்ம செய்யணும். அப்ப மகர்ஷி தான், நம்மளோட அருள் தந்தை தான் வேண்டுதல் இப்படிதான் வேண்டணும் அப்படின்ற ஒரு வழிமுறைய நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த வேண்டுதலோட நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வதோடு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் நம் அனைவருக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் அமையுமாக என்று வாழ்த்தி வணங்கி கொண்டு, இந்த நல் வாய்ப்பினை எனக்கு கொடுத்த நமது திருவள்ளூர் மண்டல தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், நமது ஒருங்கிணைப்பாளர்கள் பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், நமது ஜம்பிலிங்கம் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது சிந்தனையை முடித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.